உரத்தரை பார்க்க போகிறோம் போகிறோம். கோயில் ஓப்பனில் இருந்துச்சுன்னா உள்ளே போவோம், இல்லாட்டி அப்படி வந்துடுவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரியாணி தான் சாப்பிடல, தக்காளி சோறு தான் சாப்பிட்டோம். ஸோ இங்கே பிரியாணிங்கிற பேரில் வந்து தக்காளி சோறு தான் கொடுத்துட்ருக்காங்க. காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு கூட பஸ் இருக்குது. காய்ஸ் காஞ்சிபுரம் வந்துட்டோம். இப்போ இட்லி சாப்பிட்றதுக்காக கேட்டோம். காஞ்சிபுரத்தில் கோயில் இட்லி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ கோவில் இட்லி சாப்பிட்லான்னு கேட்டால் இட்லி ஈவினிங்கில் தான் கிடைக்குமா, அதனால் நம்ம இப்போ ராமாஸ் கஃபேன்னு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து இறக்கி விட்டாங்க. காஞ்சிபுரத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு தடவை பைக்கில் வந்தேன், இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ ரிட்டர்ன் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு பஸ்ஸில் தான் போகணும் போல், பஸ்ஸில் இல்லை ஆட்டோவில் தான் போடுவோம். காய்ஸ் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நியோ ராமா கஃபே. இதோட ஃபுட் ரிவியூடே வந்து நம்ம மல்டி ஷோ சேனலில் வரும். ஸோ சாப்பிட்டது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதில் ஃபுட் ரிவியூவில் போயிட்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயிலையும் பாருங்கள். ஸோ இப்போ நானும் ரமேஷ் ப்ரோவும் இப்போ கிளம்புறோம். இப்போ ஷேர் ஆட்டோவில் போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்து ஷேர் ஆட்டோ போகிறோம். 20 ரூபா கேட்டாங்க. இப்போ ஷேர் ஆட்டோலாம் போயிட்டுருக்கோம். ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம். இப்போ பெருமாள் கோயில் வாசலில் தான் இருக்குது எஸ்எம்சிஸ். இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே தான் இன்றைக்கி ஷூட் இருக்குது. எஸ்எம்சிஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல, 10 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் 8:30 மணிக்கே வந்துட்டோம். அதனால் இப்போ அத்தி உரத்தரை பார்க்க போகிறோம் போகிறோம். கோயில் ஓப்பனில் இருந்துச்சுன்னா உள்ளே போவோம், இல்லாட்டி அப்படி வந்துடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே கொரோனா ஊசிலாம் போட்டிருக்காங்க, தடுப்பூசிலாம் போட்டுருக்காங்க. நான் வேறு இன்னும் செகண்ட் டோஸ் போடல. இப்போ போட்டோன்னா நான் ஊருக்கு போக முடியாது. இங்கே காஞ்சிபுரத்தில் நான் பார்த்த வரை பார்த்திங்கன்னா நிறைய பட்டு புடவை கடை இருக்குது, வரிசையாக இருக்குது. ஸோ எஸ்எம்சிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் அவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் அங்கே போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அத்தி வரதர் கோயில். ஆஹா, கோயில் மூடி இருக்கே காய்ஸ், கோயில் மூடி இருக்குது. தூரத்துலேயும் பார்த்தா தெரியுது, பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம். ரமேஷ் ப்ரோ இது வரை கோயிலுக்கு வந்தது இல்லையா? ஸோ அவரை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வரோம் பக்கத்தில் போய். ஸோ ஹாய் சொல்லுங்கள் காய்ஸ். இப்போ நம்ம அத்தி வரதரை பார்க்க போயிட்டுருக்கோம். அத்தி வரதர் அந்த பெருமாள் கோயில் அங்கே இருக்குது, ஆப்போசிட்டில். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கோயில் மூடி இருக்கு, கோயில் பக்கத்தில் போய்ட்டு அந்த இதை மட்டுமே பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இங்கே தான் ஹேர் டொனேட்டிங் பிளேஸ்ன்னு இருக்குது, தலைமுடி காணிக்கை செலுத்தும் இடம். அப்படியே போனோம்னா நம்ம ராஜகோபுரம் இருக்குது. ஸோ கோபுரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அத்திவரதர் அந்த வெளில வந்தப்பெல்லாம் நாங்கள் போய் வந்து பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அப்போல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும். கைஸ் அந்த எஸ்எம்சிஸ் பக்கத்தில் கோயிலே விரிச்சோடி இருக்கு. வந்து இங்கே சாப்பிட்டோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. 80 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹே காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து வரதராஜ பெருமாள் கோயிலேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் வந்து 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஷேர் ஆட்டில் வந்தீங்கன்னா 20 ரூபா. நம்ம இப்போ பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டுருவோம், தர்கா பிரியாணின்ட்டு. அங்கே போயிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், எல்லாத்தையுமே கேட்டோம். அங்கே வந்து பிரியாணி வேறு லெவலில் இருக்குன்னு நாங்கள். நான் போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் காட்டுது, நாங்கள் நடந்தால் போக போகிறோம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால தான் சரி பொறுமையாக போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, புரியல. ப்ரெசன்டேஷன்லாம் நல்லதாக இருக்குது. இலையில் ஊறுகாயா அது, கறியா?
गाइस दर्गा बिरयानी ला साफ़ तो मुड़ स्टाम बिरयानी तो साफ़ ला तकाली सोचता साफ़ तो सो इंगे बिरयानी की रा पेर ला वंदे तकाली सोचता कुर्ती ट्रिकांग है अभी करेक्टा ऊर का इंग ट्रिकांग माँगा ऊर का आवलो दुरो नंग है नारंदी वंदे दे फ्रॉम वेस्ट आप चे सो निंग लो वंदे आवलो दुरो ट्रैवल पनी वार्ता वाला நம்ம எல்லாருக்கும் முடிச்சுட்டு திரும்ப வந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ பஸ் ஏறி தாம்பரம் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தர்கா பிரியாணின்னு சொல்லி இவ்வளோ தூரம் 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் வேஸ்ட்டாக திரும்பி வந்துட்டோம். அந்த சாப்பிட்டு சுத்த வேஸ்ட்டு 90 ரூபா 90 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 3 சிக்கன் பீஸு கொஞ்சோண்டு தான் அந்த குவான்டிட்டியாக இருந்துச்சு. பிரியாணி இல்லை, அது தக்காளி சாதம் தான் சொல்லணும். அதுக்கு ஆனியன் ரைத்தா கொடுக்கல, கத்திரிக்காய் கொடுக்கல, வெறும் ஊறுகாய் கொடுக்குறாங்க. தக்காளி சாதம் இதுதான் ஊறுகாய் கொடுப்பாங்க. இவ்வளோ ஒரு மட்டமான பிரியாணி நான் சாப்பிட்டதே கிடையாது. நீங்களும் தயவு செஞ்சு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் ஏமாந்துடாதீங்க. அதுக்கு நல்ல கடைகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பஸ் ஏறி தாம்பரம் போயிடலாம். காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு கூட பஸ் இருக்குது. இங்கே வேலூருக்கு, சென்னைக்கு, அப்புறம் பூந்தமல்லி, தாம்பரம் இந்த ஊருக்கெலாம் பஸ்ஸு நிறைய இருக்குது. திருச்சிக்கு கூட ஒரு பஸ் பார்த்தேன். பெங்களூர் பஸ் கூட நிற்கிது. காய்ஸ் இந்த தஞ்சாவூர் பஸ் வந்து கும்பகோணம் போய் தான் போகுது. ஸோ வடலூர், திண்டிவனம், வந்தவாசி, கும்பகோணம் அந்த ரூட்டில் தான் போகுது. கும்பகோணத்துக்கு போனால் நம்ம இந்த பஸ்லேயே போயிடலாம் போல். ஆனால் நான் தாம்பரத்துலேயும் ட்ரெயின் புக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாம்பரம் பஸ் ஏறி தாம்பரம் போயிட்டு அங்கே ட்ரெயினில் தான் போகிறோம். ஸோ தாம்பரம் பஸ் இங்கே தான் நிற்கிது. இங்கே நிற்கிது தாம்பரம் பஸ், இதுலேயே போயிடலாம். இங்கேருந்து தாம்பரத்துக்கு வரும்போது 50 ரூபா வாங்கினாங்க, இப்போ எவ்வளோ தெரில. கைஸ் தாம்பரம் வந்துட்டோம். தாம்பரத்தில் புதுசாக ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, அது மேலே தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை, சும்மா தான் இருக்குது. எஸ்கலேட்டர் ஒர்க்காகவே ஆகலை. தாம்பரம் ஓவர் பிரிட்ஜ் பிரிட்ஜ் நல்லாயிருக்கு. செடிலாம் கூட வச்சுருக்காங்க. காய்ஸ் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரமேஷ் ப்ரோ வந்து பைக் எடுக்க போயிருக்காரு. ஸோ ஒரு பைக்கை ஃப்ரெண்டில் தான் விடுந்தா எங்கே உள்ளே தள்ளி போட்டாங்க போல் தெரியிட்டுருக்காரு. அவன் அப்படியே 11:30 மணிக்கு தான் ட்ரெயின். மணி இப்போ 10:30 ஆகுது, 1 ஹவர் முன்னாடியே வந்தாச்சு. அப்படியே ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போய் இறங்க வேண்டியது தான். வேலை முடிஞ்சது இன்றைக்கி வந்த வேலை. ஸோ ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திப்போம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளோட ட்ராவல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பை பை, சி யூ.